சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் பல இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன், போவோம் தினமும் சொல்லுவேன். எதுன்னு கேட்டிங்கன்னா, கடிகாரத்தில் சினிமா வந்தாலும் நான் அதில் நடிப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதே மாதிரி நான் என்ன சொல்லிக்கிட்டு இருப்பேன்னா, எந்தெந்த வடிவங்கள் இருக்கோ அதுக்கெல்லாம் நான் வந்து வரணும்னு ஒரு ஐடியா வச்சுருக்கிறேன். எனக்கு இன்னொரு ஆசை என்னென்னா, இன்டர்நெட் ரேடியோ ஒன்று தொடங்கணும்னு நான் விரும்பிக்கிட்டு இருக்கேன். இன்டர்நெட் ரேடியோ, ஏன்னா நான் அமெரிக்காவில் பேட்டி கொடுத்தப்ப கனடாவிலிருந்தும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்லேருந்து என்னை கேள்வி கேட்குறாங்க, ஆள் நாயில் நான் கேட்குறாங்க. நான் ஒரே நேரத்தில் அஞ்சு நாட்டில் பேசுகிறேன். அப்படியான வாய்ப்பு இருக்குது. இல்லை இல்லை, இருக்குது. ரேடியோங்கிறது வந்து இன்றும் இவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்த பிறகும் ஒரு சுனாமி புயல் வரும்போது அந்த பழைய ரேடியோவை வச்சு தான் நம்ம ரெஸ்கியூ பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இன்னும் அதோடைய பயன் தேவையற்றதுங்கிற நிலைமைக்கு வரல ரேடியோ. ரேடியோ வேவ்ஸ் இன்னும் சொல்ல போனால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலங்களில் தான் நம்ம இருக்கோம். ஆமாங்க. அது ஆனால் எல்லாம் எங்கே இப்போ பயங்கர எதிர்ப்பு இருக்குது. எங்கே அப்படிலாம் தொடங்கி ஏதாவது வேலை கொடுத்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நான் செய்யணும்னு ஒன்று இல்லை. செய்யலாம். இப்போ வந்து நாங்கள்லாம் வந்து இந்த ஹேம் ரேடியோங்கிறது வச்சு போய். ஆமாங்க. அது எங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாகவும், அப்போ வந்து டெலிஃபோனி இவ்வளோ பெருசாக வளராத நேரத்தில் எங்கெங்கேயோ பேசுவோம். நம்ம கோயம்புத்தூரில் உட்காந்துட்டு நண்பர் ஜிடி கோபால் அவர்கள் பொலான்ஸ்கியோட டெய்லி பேசிகிட்டு இருந்திருக்காரு. அதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்கிட்ட சொல்கிறாரு அவர், சார் நான் ஒரு மாதம் வந்து வீட்டில் தங்கியிருப்பேன், வீட்டில் சொல்லாமல் போயிட்டீங்களே என்னன்னா சொன்னேன். எனக்கு தெரியாது அவர் அவ்வளோ பெரிய ஆள். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். அவருக்கு மூத்த ஒரு ஞானசம்பந்தம் இருக்கார், அதுவும் பிரமாணமான தமிழ், அதையும் அவரே சொல்லுவார். கண்டிப்பாக கேளுங்க, நான் கேட்டுட்ருக்கேன்.